அதிமுகவில் நேற்றைய தினம் எடப்பாடிக்கு ஆதரவாக வழக்கு தீர்ப்பு வந்த நிலையில் வைத்திலிங்கம் அவர்களும் பன்னீர் அவர்களும் மேல்முறையீடு செய்வோம் என்றும் சிவில் வழக்கு தொடரப்போகின்றோம் என்றவாறாகவும் தகவல்கள் வெளியானது. ஆனால் இன்றைய தினம் வெளியான தகவல் பகீரை கிளப்பியிருக்கின்றது. அதாவது பொதுக்குழு தொடர்பான வழக்கில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய மாட்டோம் என OPS தரப்பு வழக்கறிஞர் திருமாறன் தெரிவித்திருக்கின்றார். சென்னை ஹைகோர்ட்டில் நடக்கும் சிவில் வழக்குகளை விரைவாக முடிக்க உச்சநீதிமன்றம் செல்வோம் என்று அவர் கூறினார். தீர்மானங்கள் செல்லுமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சிவில் நீதிமன்றம் தான் என OPS தரப்பு வழக்கறிஞரும் தெரிவித்திருக்கின்றார். நேயர்களே, இவ்வாறாக பகீரை கிளப்பிய வழக்கறிஞர் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இவர்கள் இதற்கு மேல்முறையீடு செய்தால் நல்ல முடிவாக இருக்குமா, அல்லது அமைதியாக இதை கடந்து சென்றால் நல்ல முடிவா? இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சிவில் வழக்குகள் இழுபடும் என்றதால் தான் இவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்றும் பேசி வருகின்றனராம்.